ப்ளஸ் டூ இறுதித் தேர்வில் பங்கேற்காத மாணவர்களுக்கான மறுதேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியனிடம் கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர் பாண்டியன், இந்த மறுதேர்வை எத்தனை மாணவ மாணவிகள் எழுதுறாங்க? உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. 24ஆம் தேதி அன்று கணக்கு பதிவியல், வேதியியல், புவியியல் ஆகிய தேர்வுகள் நடைபெற்றன. இந்த 24ஆம் தேதியானது கொரோனா பரவல் காரணமாக நாடு முழுவதும் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதன் காரணமாக பல மாணவர்கள் தேர்வு எழுத முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டனர். இவர்களுக்கு ஒரு மறுவாய்ப்பு வழங்கும் வகையில் இவர்களுக்கு தேர்வு எழுத ஒரு, அதாவது இன்று 27ஆம் தேதியான இன்று தேர்வு நாளை அறிவித்திருந்தது பள்ளிக்கல்வித்துறை. அதன் ஒரு பகுதியாகத்தான் சென்னையில் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் சுமார் 846 மாணவர்கள் இந்த தேர்வினை எழுதுகின்றனர். இவர்களுக்காக 289 மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னையை பொறுத்தவரை 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கு வசதியாக 18 மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த 846 மாணவர்களில் 761 பேர் தனி தேர்வர்களாக தேர்வு எழுதுகின்றனர். இந்த மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கு வசதியாக, அதாவது போக்குவரத்து வசதி இல்லாத மாணவர்களுக்கு அரசே போக்குவரத்து வசதியினையும் ஏற்படுத்தி தந்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாம இப்போ இருக்கக்கூடிய மயிலாப்பூர் PS மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் கணக்கு, பதிவியல், வேதியியல், புவியியல் ஆகிய தேர்வுகளை 19 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். இந்த தேர்வு எழுத வந்திருக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு பள்ளியின் நுழைவாயிலேயே குறிப்பாக உடல் வெப்பநிலை அறிதல் மற்றும் கைகளை கழுவுவதற்கான திரவங்கள், சானிடைசர் ஆகிய வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கின்றன. முகக்கவசம் இல்லாத மாணவர்களுக்கு முகக்கவசங்களையும் ஏற்படுத்தி தெரிந்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த ஒவ்வொரு மாணவர்களுக்கு இடையேயும் 2 மீட்டர் இடைவெளியில் தேர்வு எழுதுவதற்கான இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. காற்றோட்டமான தேர்வறை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வசதிகள் எல்லாம் சரியாக செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தின் அனிதா அவர்கள் காலையிலேயே வந்து ஆய்வினை மேற்கொண்டு அரசு அதிகாரிகளுக்கு அறிவுரைகளையும் வழங்கிச் சென்றிருந்தார்கள். இன்று தேர்வு எழுதக்கூடிய இந்த மாணவர்களின் தேர்வுத் தாள்களானது நாளை முதல் 600க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களால் திருத்தப்பட உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்வுகளின் முடிவுகளானது வரும் ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வர்ணேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்.